வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 17 ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச். இன்னையோட கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் ஆற்றங்கரை இருக்குது, ஆறு ஓடுது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வந்து ஆற்றை பார்த்து இருக்குது, ஆற்றை நோக்கி இருக்குது. அந்த வீட்டை சுற்றி பச்சை பசுமை நிறைஞ்சிருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய செடி கொடிகளோட அழகாக இருக்குது. இப்போ அந்த ஆற்றுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்லோப் இருக்கும், அதில் வந்து இறங்கி போனால் தான் அந்த ஆற்றுக்கு போக முடியும். அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பேர் பிரவீன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெய்லி வந்து காலையில் எந்திக்கிறாரு. எந்திரிச்சு ஒரு பெரிய கம்பு எடுக்கிறாரு, அதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு பானையை கட்டுறாரு. கட்டி அதை தோளில் இப்படி வச்சுக்கிறாரு, தோளில் தூக்கிட்டு அப்படியே அந்த ஸ்லோப்பில் பொறுமையாக நடந்து போகிறாரு. போய் அந்த ரெண்டு பானையும் ஃபில் பண்ணுறாரு, திரும்ப நடந்து வர்றாரு. வீட்டுக்கு தேவையான தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இதை வந்து ஒரு பழக்கமாகவே பண்ணுறாரு அவர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பானைகளும் பேசிக்குது. ஸோ ஒரு பானை வந்து முழுமையாக இருக்குது, இன்னொரு பானையில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. ரெண்டு பானையும் எப்பவும் ஜாலியாக பேசிக்கும். அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த முழுமையான பானை வந்து இந்த ஓட்டை பானையை பார்த்து சொல்லுது, இந்த பார், உன்கிட்ட வந்து ஓட்டை இருக்குது, அதனால் நம்ம ஓனர் வந்து எடுத்துகிட்டு வர தண்ணி வந்து அவருக்கு பிரயோஜனப்படாமல் போயிடுது, அதனால் உன்னால் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முழுமையாக இருக்கிற பானை வந்து இந்த ஓட்டப்பானைகிட்ட சொல்லுது. இந்த ஓட்டப்பானை வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுது, ரொம்ப வருத்தப்படுது. அடுத்த நாள் காலையில் பிரவீன் எந்திக்கிறாரு, திரும்பவும் அந்த கம்பு எடுக்கிறாரு, ரெண்டு சைடும் பானையை கட்டுறாரு, கீழே இறங்கி போகிறாரு. கீழே இறங்கி போகும்போது அவர் என்ன கவனிக்கிறாரு அப்படின்னா, இந்த ஓட்டப்பானை வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறத கவனிக்கிறாரு. ஏன்னு கேட்குறாரு. அது சொல்லுது, இந்த மாதிரி என்னால் உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், இதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இவர் கீழே அந்த ஆற்றை அடைகிறாரு. ரெண்டு பானையிலையும் திரும்ப தண்ணியை ஃபில் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறி வர்றாரு. உனக்கு ஏன் வந்து ஒரு பக்கம் பூரா வந்து பூச்செடிகளாக இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டு பானைகளுக்கும் தெரியல. அவர் சொல்ல பேச ஆரம்பிக்கிறாரு, சொல்கிறாரு, நீ ஓட்டையாக இருக்க அப்படிங்கிறது கவனிச்சு நான் வந்து ஒரு சைடு பூரா வந்து பூச்செடிகள் வச்சு விட்டேன், அதை வந்து டெய்லி நின்று நீர் பாய்ச்சிற, அதனால தான் வந்து ஒரு பக்கம் பூரா ரொம்ப அழகான பூச்செடிகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஓட்டை பானைக்கு வந்து அதோட பலன் தெரியுது, அது ரொம்ப சந்தோஷமாகுது. தன்னால் வந்து மிச்சவங்களுக்கு வந்து நிறையா உதவி இருக்குங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுது. ஸோ இப்போ வந்து பிரவீன் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு, இந்த ரெண்டு பானையினாலேயும் எனக்கு ரொம்ப பலன்கள் இருக்குது, ரெண்டு பேரும் ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை, அதனால் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டு பானைகளும் திரும்பவும் சந்தோஷமாக இருக்கு. இதுதாங்க என்னையோட கதை. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஓகே, இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நல்லா யோசித்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஓட்டை பானை போல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன் இருக்கும். நம்மளால் வந்து சில விஷயங்கள் இந்த இயற்கை பண்ணிகிட்ருக்கோம், அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வெளிப்படும். அப்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவீங்க. இருக்கோங்க, இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இந்த விஷயத்தில் நம்ம விடுகதைக்கு போகலாம். நேத்தியோட விடுகதையோட பதில் வந்து வெண்டைக்காய். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நன்றி. இப்போது இன்னையோட விடுகதைக்கு போகலாம். இன்னையோட விடுகதை என்ன அப்படின்னா, அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது. அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது. இதோட ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், நாளையோட பதிவில் நான் உங்களுக்கு அதோட ஆன்சர் சொல்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.